வணக்கம் நண்பர்களே, இன்று தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். இன்று August 10, 2022 புதன்கிழமை. ஸோ டக்குனு நியூஸ் பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ நிதிஷ் மீண்டும் முதல்வராகிறார். பாஜகவுடன் கூட்டணி முறிவு. தேஜஸ்வி துணை முதல்வராகிறார். ஸோ பார்த்தீங்களன்னா இங்கே பீகாரில் பாஜகவுடனான கூட்டணி முறித்து கொண்ட ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் தனது முதல்வர் பதவியை செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்தார். ஸோ ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு அளித்த நிலையில் முதல்வராக அவர் புதன்கிழமை மீண்டும் பதவிக்கிறார். ஸோ பாஜகவுடனான கூட்டணி வந்து முடித்து கொண்டதாலும், ஸோ காங்கிரஸ் இடதுசாரிகளை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணதுனால மீண்டும் அவர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சராக இருக்கார். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஸோ மக்களை ஏமாற்றிய நிதிஷ் பாஜக வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஸோ 889 மருந்தாளுநர் பணியிடங்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 889 மருந்தாளுநர் பணியிடங்களுக்கு புதன்கிழமை முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4308 பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளன. இந்த காலி பணியிடங்களை அனைத்தும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் நிரப்பப்பட உள்ளன. ஸோ அதன்படி 889 மருந்தாளுநர் பணியிடத்துக்கான அறிவிப்பை எம்ஆர்பி செவ்வாயம் வெளியிட்டது. அதன்படி மருந்தாளுநர் பணியிடங்களுக்கு புதன்கிழமை முதல் August 30 வரை ஸோ www.mrb.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்வு குறித்து அறிவிப்பு பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும், எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் ரூபாய் 300 என்றும், மற்றவர்களுக்கு கட்டணம் வந்து 600 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ கல்வி தகுதி, வயது உள்ளிட்ட விவரங்களை இணையதளத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. ஸோ பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் 2.23 கோடியாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் வந்து இங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் அசையும் சொத்துக்களின் மதிப்பு 2.54 கோடியாகவும், அசிய சொத்துகளின் மதிப்பு வந்து 2.97 கோடியாகவும் உள்ளது. ஸோ அதே மாதிரி மற்ற அமைச்சர்களின் சொத்து மதிப்பும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, செஸ் ஒலிம்பியாட் நிறைவு, 17 இந்தியர்களுக்கு பதக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக பள்ளிகளிலும் செஸ் கட்டாயமாக்கும் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலாளர் வே இறையன்பு வந்து கூறியிருக்கிறாரு. ஸோ ₹25 கோடியில் ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டார். ஸோ ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வகையில் விளையாட்டு வீரர்களை உருவாக்க ₹25 கோடியில் ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஸோ 12 ஒலிம்பிக் விளையாட்டுகள், கபடி, சிலம்பாட்டம் ஆகிய 2 பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் விரைவில் நடைபெற உள்ளன. இதன் வழியாக புதிய திறமைசாலிகள் அடையாளம் காணப்பட்டு பல இளைஞர்கள் விளையாட்டுத் துறை தங்களது பாதையாக தேர்ந்தெடுக்க உதவிடும். நவீன தேவைகளுக்கு ஏற்ப நம்முடைய விளையாட்டு உள்கட்டமைப்பை புதுப்பிக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. ஸோ இந்தியாவின் முதல் சர்வதேச மாஸ்டர் ஆரோனுக்கு கௌரவம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸாக கருதப்படுகிறது. ஸோ செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழாவில் இந்தியாவின் முதல் செஸ் சர்வதேச மாஸ்டர் மானுவேல் ஆரோன் கௌரவிக்கப்பட்டார். ஸோ 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் செவ்வாய்க்கிழமை நிறைவடைந்தது. இந்த விழாவில் இந்தியாவின் முதல் சர்வதேச செஸ் மாஸ்டரான மானுவேல் ஆரோன் மேடைக்கு அழைக்கப்பட்டு அவருக்கு மாமல்லபுரம் கடற்கரை கோயில் உருவத்தை நினைவு பரிசாக முதல்வர் மு க ஸ்டாலின் அளித்தார். ஸோ அப்போது முதல்வருக்கு புத்தகத்தின் நினைவு பரிசாக ஆரோன் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ செஸ் சென்னை பிரிக்க முடியாதவை, விஸ்வநாத ஆனந்த் பேச்சு. ஸோ மற்றதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான நியூஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ பாதுகாப்பான நிலையில் முல்லைப் பெரியாறு அடை, கேரளத்துக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளிச்சிருக்காரு.
ஸோ முல்லை பெரியாறு அணையின் நீர் இருப்பு அளவை சுட்டி காட்டி அதிலிருந்து நீர் திறந்து விட வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்துக்கு செவ்வாய்க்கிழமை பதிலளித்த முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த 5ஆம் தேதி தாங்கள் எழுதிய கடிதத்தில் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக பல்வேறு அம்சங்களை சுட்டி காட்டியிருந்தீர்கள். அனைத்து நிலையிலும் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தங்களுக்கும் கேரள மாநில மக்களுக்கும் மீண்டும் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கடந்த 4ஆம் தேதி கடந்த 4ஆம் தேதி 27 மணி அளவில் அணையின் நீர் அளவு 136 அடியாக இருந்தது. அன்றைய தினம் 7:40 மணி அளவில் கேரளா அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மறுநாளான ஆகஸ்ட் 5ஆம் தேதி கசிவு நீர் பாதைக்கான கதவுகள் திறப்பதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக கூறியுள்ளனர். குற்ற வழக்குகளில் சாட்சியம் அளிக்க பொதுமக்கள் முன்வருவதில்லை என்பது வேதனைக்குள்ளாக இருக்கிறது என்பது சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு இறுதியில் திரைப்பட துணை நடிகையாக இருந்த 16 வயது மைனர் பெண்ணை கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்ததாக பழனி ஜெயக்குமார், மணிபாரதி, கோபிநாத் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அவர்கள் 4 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து 2013ஆம் ஆண்டு தீர்ப்பு அளித்தது. தண்டனை எதிர்த்து 4 பேர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இப்போ காரில் சென்ற பெண்ணை கடத்தி கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்ததாக தகவல் தெரிவிக்கிறது. 4 இளைஞர்களும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸோ அதிமுகவின் முதல் எம்பி மாயதேவர் மறைவு ஓபிஎஸ்சி பெஸ்ட் இடங்கள் தெரிவித்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய எடிட்டோரியம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விடைபெறும் வேலையில் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ டக்கு டக்குன்னு இது முக்கியமான பாயிண்ட் பண்ண போகிறோம். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் திட்டமிட்டதற்கு 4 நாள் முன்பாக முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடந்திருக்க வேண்டிய கூட்டத்தொடர் அரசு தனது அலுவலர்களை நிறைவேற்றி கொண்டதாலும் முகரம், ரக்ஷாபந்தன் உள்ளிட்ட பண்டிகைகளாலும் முன்கூட்டியே முடிந்திருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஸோ மழைக்கால கூட்டத்தொடர் முன்கூட்டியே 4 நாளுக்கு முன்னாடியே வந்து அது முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து அரசு 23 புதிய மசோதாக்கள் உட்பட 32 மசோதாக்களை நிறைவேற்ற முடிவெடுத்திருந்தது. ஸோ அவற்றில் மக்களவை 7 மசோதாக்களை, மாநிலவை 5 மசோதாக்களை மட்டுமே நிறைவேற்றி இருக்கின்றன. மக்களவை தனது 48% நேரமும் மாநிலவை 44% நேரமும் தான் செயல்பட்டன என்று தெரிவிக்கிறது. 100% செயல்பாடாக இல்லாவிட்டாலும் கூட அமர் நேரத்தில் சரி பாதி கூட இரு அவைகளும் செயல்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டிசம்பரில் நடக்க இருக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் 75வது சுதந்திர ஆண்டில் புதிதாக எழுப்பப்படும் நாடாளுமன்ற கட்டடத்தில் நடத்த வேண்டும் என்பது அரசின் முனைப்பு. ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்திய திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு. ஸோ அவையில் அதாவது ஒன்றை கேட்டவருக்கு அஞ்சாவது விடை கூறும் பொருட்டாக நூல்களை கற்கும் நெறியில் அளவை நூல் அறிந்து கற்க வேண்டும் அப்படின்றது இவருடைய விளக்கமாக இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்களா டி ராஜகோபால் என்பவரும் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் கள்ளி செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இவரும் எழுதியிருக்காரு. இதை கொஞ்சம் படித்து பார்த்துங்க. ஸோ மகாராஷ்டிரத்தில் 18 அமைச்சர்கள் பதவியேற்பு, 3 அமைச்சர்கள் மீது சர்ச்சை சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மற்றொரு SSLV ராக்கெட் விரைவில் விண்ணில் செலுத்தப்படும் விண்வெளி ஆய்வுக்குழு உறுப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்குழுவான EOS-02 உடன் விண்ணில் செலுத்தப்பட்ட SSLV ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்த நிலையில் மற்றொரு SSLV ராக்கெட் விரைவில் விண்ணில் செலுத்தப்படும் என விண்வெளி ஆணையக்குழு உறுப்பினர் AS கிரண் குமார் தெரிவித்திருந்தார்.
இது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, எஸ்எஸ்எல்வி ராக்கெட் திட்டம் தோல்வியடையவில்லை, அது வெறும் பின்னடைவுதான். திட்ட நிறைவில் நாம் சற்று தடுமாறிவிட்டோம். இஸ்ரோவின் புதிய ராக்கெட்டான எஸ்எஸ்எல்வி அதன் மூன்று நிலைகளிலும் நல்ல முறையில் செயல்பட்டது. ஆனால் ராக்கெட் செயல்பட்ட விதம் முடிவுகளை எடுத்த வழிமுறை என சில பகுதிகளை சரி செய்யாமல் தவறிவிட்டோம். இது கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தவறுதான். இவையெல்லாம் புரிதலுக்கான பாடம். விரைவில் அடுத்தகட்ட எஸ்எஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும். இந்திய நாள்களில் செயற்கைக்கோள்கள் மிகவும் சிறியதாக உருவாக்கப்பட்டு வருவதால் அதன் வரிசையில் எஸ்எஸ்எல்வி முக்கிய இடம் வகிக்கிறது என்றார் அவர். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அரசியல் செய்தியா இருக்கு. வெங்கைய நாயுடு ஜெகதீப் தன்கருக்கு ஓம் பிர்லா விருது வழங்கியிருக்காரு. புதிய துணை குடியரசுத் தலைவர் வந்து ஜெகதீப் தன்கர், ஓகேங்களா. மக்களவை சபைக்கு ஓம் பிர்லா வந்து விருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஒற்றுமையின் பலத்தை நினைவூட்டுகிறது. வெங்கைய நாடு பெருமிதம். ஸோ இது ஒரு முக்கியமான தான். ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மகாத்மா காந்தியின் அழைப்பை ஏற்று கடந்த 1942 ஆகஸ்ட் 9 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது. செய் அல்லது செத்துமடி என்னும் காந்திஜியின் புகழ்மிக்க கோஷத்துடன் இது மக்கள் போராட்டமாக உருவெடுத்தது. ஸோ இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதும் 80வது நினைவு தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு ட்விட்டரில் தன்னுடைய பதிவை வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ ஒற்றுமையே நமது மிகப்பெரிய பலம் என்பதை வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நினைவூட்டுகிறது. நாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னலமின்றி தியாகங்களையும் சீரிய முயற்சிகளையும் மேற்கொண்ட போராட்ட வீரர்களை இந்நாளில் நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரதமரும் மரியாதை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்தியாவை குறிவைக்கும் பயங்கரவாத அமைப்புகள் ஐநா அறிக்கையில் கவனம் பெறாதது புதிராக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தூதர் ருச்சிரா கம்போஜ் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் குளிர்கால கூட்டத்தொடர். புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் குளிர்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஸோ இந்நிலையில் புதிய நாடாளுமன்றத்து கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் 70% நிறைவடைந்து உள்ளதாகவும் அந்த பணிகளை நவம்பர் மாதம் முழுமையாக நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கடந்த வாரம் மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ வாட்ஸ்அப்ல புதிய அம்சங்கள் வந்து செஞ்சிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் புதிய அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மெட்டா நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் தெரிவித்துள்ளார். ஸோ மெட்டா நிறுவனர் யாருன்னு கேட்கலாம். மார்க் ஜூக்கர்பர்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனர் தான் மார்க் ஜூக்கர்பர்க். மெட்டாவுக்கு சொந்தமான வாட்ஸ்அப்பில் குழு உரையாடல்களில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வெளியேறுவது வாட்ஸ்அப் பயன்படுத்தும் போது அதில் ஒருவர் இருப்பதை யார் தெரிந்து கொள்ளலாம், யார் தெரிந்து கொள்ளக்கூடாது என பயனாளர் முடிவு செய்வது போன்ற புதிய அம்சங்கள் இடம்பெற உள்ளன. இது மட்டுமின்றி தற்போது ஒருவர் மற்றொருக்கு அனுப்பும் தகவல் ஒரு முறை பார்க்கப்பட்ட பின் தானாகவே அழிந்துவிடும் வசதி வாட்ஸ்அப்பில் உள்ளது. அந்த தகவல் தானாக அழிந்தாலும் அழிவதற்கு முன்பாக அதனை படம் பிடித்து ஸ்கிரீன்ஷாட் கொள்ளலாம். இந்நிலையில் ஒரு முறை பார்த்த பின் தானாகவே அழிந்துவிடும் தகவலை படம் பிடிக்க முடியாத அம்சமும் வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதுபோல பயனாளர்களின் தகவல்களை பாதுகாப்பதற்கான புதிய வழிமுறைகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று தெரிவித்தார் மார்க் ஜூக்கர்பர்க். செஸ் ஒலிம்பியாட் கோலாகலம் நேற்று நிறைவடைந்திருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் உக்ரைனுக்கு தங்கம். இந்திய ஆடவர் பி மகளிர் ஏ அணிகளுக்கு வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா வரும்.
ஸோ உலகம் முழுவதும் வானிலை நிலவரத்தை கணிப்பது கடினமாகி உள்ளது. இந்திய வானிலை மைய தலைவர் தலைமை இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காரு. பிருத்யுஞ்சய் முகபத்ரா என்பவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ உலக செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையெடுப்புக்கு தயாரே சீனா தைவான் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே ஒரு முக்கிய பாகிஸ்தான் பயங்கரவாதி ஆப்கான் குண்டெடுப்பில் பலியாகி இருக்கிறார். ஸோ பெட்ரோல் விலை 52% உயர்வு, வங்கதேசத்தில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஸோ தேயிலை ஏற்றுமதி வந்து 7% அதிகரிப்பு. இந்தியர்களை அதிகம் கவரும் துபாய், சுற்றுலா செல்வோர் 2x அதிகரிப்பு. ஸோ இந்தியாவிலேருந்து துபாய்க்கு தான் அதிகமாக சுற்றுலா செல்வோர் இருக்கிறாங்க. ஸோ கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் செஸ் ஒலிம்பியாட் நிறைவு. வெற்றியாளருக்கு கோப்பைகளை வழங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் முடிஞ்சிச்சு. ஒரு முக்கியமான நியூஸாக கருதப்படுகிறது. ஸோ ஹங்கேரி நாட்டிடம் பீடே கொடி. சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் கொடியானது 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்த உள்ள ஹங்கேரி நாட்டியிடம் வழங்கப்பட்டுள்ளது. நிறைவு விழா மேடையில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. விழா நடந்த நேர் உள்விளையாட்டு அரங்கின் ஒரு பகுதியில் கொடிக்கம்பத்தில் பீடே கொடி ஏற்றப்பட்டு இருந்தது. இந்த கொடியானது தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்களால் கட்டப்பட்டு இந்திய சதுரங்க கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சய் கபூரியிடம் வழங்கப்பட்டது. அதனை அவர் ஹங்கேரி நாட்டின் சதுரங்க கூட்டமைப்பு தலைவர் லால் சோசாவிடம் அழைத்தார். இந்த சம்பிரதாய நிகழ்ச்சிக்கு பிறகு பீடேவுக்கான பிரத்யேக பாடல் இசைக்கப்பட்டது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கென ஏற்றப்பட்ட ஜோதியானது நிறைவு நாள் நிகழ்ச்சியின் போது அழைக்கப்பட்டது. இதன்பின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா நன்றி தெரிவித்தார். இன்றைக்கான தினமணி நியூஸ் பேப்பர் முடிஞ்சிச்சு. நாளைக்கான தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.